தைப்பூசம் என்பது சங்ககால தமிழர்களுடைய முதன்மையான ஒரு திருவிழா நாள் இருந்திருக்கு. அது ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுதும் அந்த லூனார் கேலண்டருக்கு தான் அது பொருத்தமாக இருக்குது. லூனார் கேலண்டர் கரெக்ட், நிலவு கணித முறை. சோலார் கேலண்டருக்கு வரல, தை முதல் தேதி என்று வரல. முதல்ல தை என்ற பெயர் ஒரு இந்த மாதிரி திஷ்ய நட்சத்திர பெயர் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் தை என்பது ஏதோ தமிழ் பெயர் நினச்சிக்கிட்டு உடனே அந்த தை மாதம் முதல் நாள், அதுவும் அதை கூட யோசித்து பார்த்தா இன்னும் வேடிக்கையாக இருக்குது. தை மாதம் முதல் நாள் சூரியன் வடக்கு நோக்கி திரும்புகிறது, அல்லது சூரியனுடைய அந்த வடக்கு நோக்கி சூரியன் திரும்பவில்லை, ஒரு பூமியினுடைய அந்த ரிலேட்டிவ் மூமெண்ட்டில் பார்க்கும் பொழுது பூமியினுடைய கண்ணோட்டத்தில் சூரியன் வடக்கு நோக்கி திரும்பி ஒளி மிகுந்த காலம் அதிகமாகக்கூடிய காலம் என்று நிர்ணயிப்பது யார்? ஜோதிடம், பஞ்சாங்க, அதை அப்படியே ஏத்துக்கிட்டு. ஆனால் அது தமிழ் புத்தாண்டு. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஐயா இப்போ தை மாதத்துக்கு உண்மையிலே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? ஏன்னா நீங்கள் வந்து அந்த கட்டுரையில் எழுதும் போதே இந்த நூல்லையும் ரொம்ப தெளிவாக என்ன எழுதியிருந்தீங்கன்னா, சித்திரை தான் புத்தாண்டு, ஆனால் தைக்கு ஒரு முக்கியமான முக்கியத்துவம் வந்து நிச்சயமாக இருக்குது. தை நீராடல் இது இருக்குது. அதுபோல் வந்து பொங்கலுக்குமே கூட நீங்கள் வந்து இப்பயும் சொல்கிறாங்க பொங்கல் ஒரு சமத்துவ பண்டிகை, அது வந்து தமிழர்களுடைய திருநாள் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒத்துக்கிறோம். தமிழர் திருநாளுங்கிறது அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதை கொண்டு மதசார்பற்றது அப்படிங்கிற பிரச்சாரம் வந்து நடக்குது. நீங்கள் வந்து என்ன எழுதியிருந்தீங்கன்னா, இது வந்து கிருஷ்ண பலராமர் தொடர்புடைய ஒரு பண்டிகை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தீங்க. அது எப்படி சொல்றீங்க ஐயா? அதாவது முதல்ல ஒன்று புரிந்து கொள்வோம், இந்த தை என்ற பெயரே எப்படி வருது? மாதங்களுடைய பெயர்கள் தொல்காப்பியத்திலேயே அதற்கான தடயங்கள் இருக்கிறது. அதாவது நாட்பெயர் திங்கட்பெயர் ரெண்டும் தொல்காப்பியத்தில் சொல்லும்போது உயிரீற்று திங்கட்பெயர்கள், உயிரீற்று மெய்யீற்று திங்கட்பெயர்கள், உயிரீற்று நாட்பெயர்கள். நாள்னால் நட்சத்திரம், அதாவது நாள் என்ற சொல்லுக்கே நாள் மீன் கோள் மீன் சங்க இலக்கியத்திலே வருது. நாள் மீன் என்றால் நட்சத்திரம், கோள் மீன் என்றால் பிளானட் கிரகங்கள். அப்போ ஒரு நாள் என்பதை இப்போ கார்த்திகை திருநாள், சுவாதி திருநாள், அந்த நாள் என்பது நட்சத்திரத்தான் குறிக்கும். அப்படி பார்க்கும்போது நாளின் செய்யும் கோளின் செய்யும்லாம் பாட்டெலாம் உண்டு, இந்த நாள் என்பது நட்சத்திரத்தை தான் குறிக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த தை என்ற ஒரு நாள் ஒரு திங்கட்பெயராகவும் வருது, மாதப்பெயர். அப்போ அது எந்த நாள் எந்த நட்சத்திரத்தின் பெயரால் அமைந்தது? ஒவ்வொரு மாதத்தினுடைய பெயரும் எந்த நட்சத்திரத்தில் முழுநிலா பௌர்ணமி நாள் அமைகிறதோ அதை வச்சு தான். சித்திரை சித்திர நட்சத்திரம், விசாகம் வைசாகி, அனுஷம் ஆனி. இப்போ இன்றைக்கு அனுஷம் வராமல் இருக்கும், அது பல ஏன்னா 27 ஒரு நாள் முன்னாடி மாறும், அதுக்கு மேலே மாறாது அந்த அனுஷம். ஆஷாடம் அல்லது பூர்வாஷாடம் உத்தராஷாடம், ஆஷாடம் ஆஷாடி ஆடி, சிராவணம் திருவோணம் ஆவணி, புரட்டாதி புரட்டாசி, அஸ்வதி ஐப்பசி, கிருத்திகை கார்த்திகை, மிருகசீர்ஷம் மார்கசீர்ஷி மார்கழி, திஷ்யம் என்பது பூச நட்சத்திரத்தின் பூச பெயர். அதை இலங்கையில் திஷன்னு கூட பெயர் வைப்பாங்க, திஷ்ய நட்சத்திர பெயர் தான் அது. திஷன் அப்படின்னு கீழடி முதலிய இடங்களில் கிடைக்கும் அந்த பெயர் எல்லாம் கிடைக்குது. திசன், தியன், இதெல்லாமே அந்த பூச நட்சத்திரத்தை கூறக்கூடிய ஒரு பெயர்கள் தான். அப்போ அந்த நட்சத்திரத்தில் அமைவது தைஷ்யம் தையம் தை தான். எனவே அந்த தை என்ற தைஷி என்பது தையாயி தையாயி, அதே தான். அது வந்து இன்னைக்கும் தைசம் என்று சொல்கிற வழக்கே இலங்கையிலாம் உண்டு, இருக்கு தைசம் என்று சொல்கிறதே உண்டு, திஷ தைஷ தைஷ்ய. அப்போ இந்த ஒரு மாத திங்கட்பெயர் என்பதே தொல்காப்பிய அடிப்படையில் பார்த்தாலே திங்கட்பெயர்களும் நாட்பெயர்களும் குறிப்பாக இஐஇம் இந்த மூன்று எழுத்துக்களை தான் வரும்னே அவர் தெளிவாக சொல்லிடுறார், தொல்காப்பியர் சொல்லிடுறாரு. இப்போ சித்திரை ஐயில் முடியுது, வைகாசி ஈயில் முடியுது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இம்மில் முடியும் அல்லது இகர ஐகாரத்தில் முடியும். அப்படித்தான் இப்படி பார்க்கும்போது வந்து அந்த பெயர்கள் வந்து தமிழ் படுத்தப்பட்ட வடமொழி பெயர், வடமொழி பெயர்கள். இப்போ பால்குணம் பால்குனி, இது ஏன்? இது ஒரு இந்த இந்த கேள்வி என்பது நம்முடைய இதில் நேரடியாக தொடர்பு இல்லை, இருந்தாலும் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இந்த சில புலங்கள், சில ஆய்வு புலங்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது ஒரு முக்கிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு நிபுணத்துவம் மிக்க சில துறைகள், மான நூல், மருத்துவம், போர்க்கலை, இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும், இசைக்கலை, சிற்பக்கலை, எதை எடுத்துக்கிட்டாலும் தமிழில் அதற்கான அந்த சாஸ்திர நூல்கள் இல்லை. ஏனென்றால் தமிழர்களே கூட இந்திய நாடு தழுவிய ஒரு கல்வி புலமாக அது உருவாக வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதி வைத்தார்கள். ஓஹோ. ஆனால் அந்த பெயர்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் உருவாயிற்றா என்பதெல்லாம் கேள்விக்குறி. சமஸ்கிருத மயமான பல சொற்களே உண்டு, அதெல்லாம் இன்னும் மிக ஒரு ஆழமான விரிவான ஆராய்ச்சிகளை தான் நிரூபிக்க முடியும். ஆனால் இந்த பெயர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்திற்கு இதுதான் முக்கியமான காரணம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வானநூல் நட்சத்திர பெயர்கள், மாதப்பெயர்கள், இவை எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். அப்போ தைஷ்யம் என்ற பெயர் அடிப்படையில் வந்த திஷ்ய நட்சத்திரத்தின் அன்றைக்கு பௌர்ணமி அமையக்கூடிய முழுநாள் நாள் அமையக்கூடிய தைஷ்ய மாதம், தையிய மாதம், தை மாதம். அப்போ அந்த தை மாதத்துக்கு என்ன விசேடம் என்று சொன்னால், இந்த பூசம் என்ற நட்சத்திரம், திஷ்யம் என்ற நட்சத்திரமே புஷ்டி செழிப்பு என்பதை குறிக்கும். அதாவது பொதுவாக இந்த 12 ராசிகள்,
மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகத்தில் அந்த கடகத்தில் பூசம் புஷ்யம் திஷ்யம் வருது. கடகம் என்பதே சந்திரனுடைய ஆட்சி பெற்ற கிரகம். அப்போ சந்திரனுடைய ஆட்சி பெற்ற முகதன்மையான ஒரு நட்சத்திரம் அந்த ராசியில் வரக்கூடியது பூசம். இந்த பூசத்துக்கு இன்னொரு அம்சம் பிருகஸ்பதி நட்சத்திரம், அதாவது குருவனுடைய நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அப்போ சந்திரனுடைய வீடு குருவனுடைய ஆட்சி பெற்ற நட்சத்திரம் என்பதனால அதற்கு மிக உயர்ந்த ஒரு குரு உச்சமாக கூடிய இடமும் கூட. ஆமாம், அந்த குரு உச்சமாக கூடிய வீடும் நட்சத்திரமும் பூசந்தான், கடகம் தான். அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் புரியும். இந்த பூச நட்சத்திரம் என்பது செழிப்பு, ஒரு பெரிய ஒரு மலர்ச்சி, இதற்கான உரிய ஒரு நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திர நாளில் பௌர்ணமி அமையும் போது ரொம்ப விசேஷமாக அதை எடுத்துக்கிட்டு உலகம் முழுவதுமே தைப்பூசம் என்பது அந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்பட்டிருக்கு. இப்போ இலங்கையினுடைய மகாவம்சத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாவம்சத்தினுடைய தொடக்கமே அப்படித்தான் வருது. அதாவது புத்தர் வான் வழியாக இலங்கைக்கு போகிறார். போகும்பொழுது இது அவருடைய பரிநிர்வாணத்துக்கெல்லாம் முந்தி, பரிநிர்வாணம் அடையும் போது தான் விஜயன் கலிங்க நாட்டிலிருந்து இலங்கைக்கு வர்றான். ஆனால் இது அதற்கு முந்தி புத்தர் உயிரோடு இருக்கும்பொழுது வான் வழியாக இலங்கைக்கு போய் மாவலி கங்கை ஆற்றங்கரையில் இறங்குறார். இறங்கும் பொழுது அந்த ஆட்டை திருவிழா அன்னைக்கு தைப்பூசம். அந்த யக்ஷர்கள்லாம் கூடி, யக்ஷர்கள் என்பது மங்களாயிடு மக்கள், மங்களாயிடுன மக்கள், அவங்க கூடி அந்த தைப்பூச நாளுக்கு விசேடமாக கூடியிருக்கிறாங்க. பார்த்து இவர் வந்து இறங்கின உடனே அந்த மக்களுடைய ஒரு பெரிய ஒரு மழையை உருவாக்குறார். மேகங்கள் திரண்டு இடியோடு மின்னலோடு மழை பொழிய பார்த்த உடனே அகால மழை, ஏன்னா அது பனிக்காலம், மார்கழி கார்த்திகையோட மழைக்காலம் முடிஞ்சிருது. இவங்கெல்லாம் நடுங்கி போய் அவர் காலில் வந்து விழுகிறாங்க. உடனே அவர் என்ன சொல்றார், இனிமேல் இது என்னுடைய நாடு, நீங்கள்லாம் காட்டுக்கு போயிருங்கன்னு விரட்டிட்டு தன்னுடைய நாடாக மாற்றினார் என்று மகாவம்சம் சொல்லுது. அப்போ யக்ஷர்களுடைய முதன்மையான ஒரு திருவிழா தைப்பூசம். அது இன்னைக்கும் தென்கிழக்காசிய நாடுகள்லாம் அதை பார்க்கலாம். தை அமாவாசை ஒட்டி வரும். தை அமாவாசை, அதாவது தை மாதம் முடிவு என்பது தை பூசத்தோடு இருப்பது பூர்ணிமாந்த கணக்கு, தை அமாவாசையோடு வருவது அமாந்த கணக்கு. அமாந்த கணக்கை அவர்கள் பின்பற்ற காரணம் என்ன என்று சொன்னால், அந்த அமாவாசை அன்னைக்கு தான் முன்னோர்கள் வந்து ஆசி வழங்குவார்கள், அதனால அவங்க தை அமாவாசையாக அதை மாற்றிக்கொண்டிருக்கணும். ஆனாலும் அது அந்த சிந்தனையிலும் மங்கோலிய அந்த கேலண்டர் நாட்காட்டியிலும் கூட தை பூசம் என்பது முக்கியமான ஒரு ஆண்டு திருவிழாவாக முதல் நாளாக கருதப்பட்டிருக்கிற வேண்டும். அப்படி இதை இந்த கருத்தை மனசில் வச்சுட்டு பார்க்கும்போது தான் ஒன்று தெரியுது, தைப்பூசம் என்பது முதன்மையான ஒரு விழா, அதாவது ஆண்டிலேயே முதன்மையான திருவிழா. யாருக்கு மங்களாயுடு என்று சொல்லும்போது ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே யக்ஷர்கள் அல்லது மங்களாயுடு மக்களுடைய இறைவன் குபேரன். குபேரனுக்கு அன்றைக்கு பால் பொங்கல் நிவேதனம் வழங்குவது தான் ஒரு வழிபாட்டு மரபு என்று ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் வருது. ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் தெளிவாகவே வருது. அதாவது பூச நட்சத்திரம் வளர் பிறையில் இருக்கும் பொழுது, ஆறு மாதம் வளர் பிறையில் பூசம் வரும், ஆறு மாதம் தேய்பிறையில் வரும், அதுதான் அந்த இயல்பு. பூச நட்சத்திரத்தில் வளர்பிறை வரும்பொழுது குறிப்பாக தைப்பூசம் அந்த பௌர்ணமி நாள் அன்று குபேரனுக்கு பால் பொங்கல் நிவேதனம் செய்ய வேண்டும். குபேரனே செழிப்பினுடைய கடவுள், ஃபெர்டிலிட்டி, பூசம் என்பது அதுதான். அப்போ பூசம் இதோடு அந்த குபேரன் என்ற ஒரு கருத்தாக்கமும் பால் வளம் க்ஷீரசாகரம் என்பதிலிருந்து தான் குபேரன் என்ற கருத்துவக்கமே வந்திருக்க வேண்டும். குவீரன், க்ஷீரன், குவீரன் வந்திருக்கணும்னு என்னுடைய கருத்து. அப்போ இந்த பார்க்கடல் இருந்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்குது. எனவே பால் என்பது மிக உயர்ந்த ஒரு செழிப்பான ஒரு பொருள், ஊட்ட செல்வத்தின் குறியீடு, லட்சுமின்னு சொல்றது. அதனால அந்த தைப்பூசம் என்பது இதனாலலாம் இணைக்கப்பட்டு ஒரு பால் வளத்தோடும் தொடர்புடைய ஒரு நட்சத்திரம் ஆயிடுது. இப்போ தெளிவாக யோசித்து பாருங்க, திருப்பாவையிலாம் வரும்பொழுது மார்கழி நீராடலாம் தைப்பூசத்தில் முடியக்கூடிய மார்கழி நீராடல், அந்த நெய்யும் பாலினோம் நாற்காலி நீராடி பைய துயின்ற பரமநடி பாடுதல்னா அந்த மார்கழி நீராடல் முழுவதும் முடியும் போது தைப்பூசத்தை அன்னைக்கு முடிக்கும் பொழுது அவர்கள் மூடனை பெய்து முழங்கை வழி வரக்கூடிய இருந்து கொண்டிருந்தேன். அப்போ அன்றைக்கு பால் பொங்கல் நிவேதனம் செய்வது என்பது தான் அந்த சங்க இலக்கியத்திலையும் தை ஊன் இருக்கையில் தோன்றும் நாடன், தை மாதம் முழுவதும் விரதம் இருந்து தை பூசத்தன்றைக்கு விருந்துண்டு விரதத்தை முடிப்பார்கள், அதுதான் அந்த தைப்பூச நாளுடைய தை நீராடல் என்பதே ஒரு அந்த தை நீராடல் என்ற வார்த்தைக்கு பொருளுக்கு அந்த தொடருக்கு பொருள் அந்த தை மாத இறுதி நாளான பூச நாளில் விரதம் முடித்து விட்டு நீராடி விருந்துண்டு மகிழ்தல், நிறைவு செய்து மகிழ்தல். அதைத்தான் சம்பந்தர் பாடும்பொழுது போன்ற இது மயிலாப்பூர் பதிகத்தில் நெய்பூசும் ஒன்புழுக்கல் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம், ஒன்புழுக்கல் என்றால் தான் நெய்ப்பொங்கல், நெய்ப்பொங்கல் அந்த பொங்கலோடு இப்போ நேரிழையார் கொண்டாடுகின்ற தைப்பூசம், இதுதான் பாவை நோன்பு. ஓஹோ, எனவே இந்த பாவை நோன்பாகட்டும் இந்த பால் பால் வளத்தை பற்றி பாவை நோன்பில் வருதே,
ஓங்கு பெருஞ்சனல் ஊடுகையிலுள்ள தேங்காதைப்புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வளர்ந்து பசுக்கள். எனவே பசு செல்வம், பால் வளம், நீர் வளம், இதெல்லாம் குடும்பத்தினுடைய சந்தான பாக்கியத்துக்கான அந்த திருமணத்திற்கான ஒரு பெண்டிர் சமைதல் என்பதே அதுதானே, திருமணத்துக்கு தயாராதல். அப்படியெல்லாம் எல்லா விதமான வளமும் செறிந்தவர்களாக, அந்த குடும்ப வளம் செறிந்தவர்களாக அந்த மக்கள் மாறுவதற்கான ஒரு விரதம், நோன்பு. அதற்கான நோன்பு, அதற்கான அந்த நோன்பை முடிக்கும் போது தைப்பூசத்தன்றைக்கு விருந்துண்டு மகிழ்தல், இதுதான் அந்த தைப்பூசம். அப்போ இதை சங்க இலக்கியத்தில் முக்கியமான ஒரு திருவிழாவாக தைப்பூசம் வருது. இது பழைய மங்களாயிடு என்பவர்கள் யக்ஷர்கள் என்று சொன்னேன்லவா, இந்த யக்ஷர்கள் என்பவர்கள் அந்த இசக்கி என்ற வழிபாடு இன்னைக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கும், யக்ஷி இசக்கி. அதனால் அந்த இயக்கர்கள் என்ற ஒரு அவர்களுடைய இன கூறு 32% ஆதிச்சநல்லூர் மண்டையோட்டு ஆய்விலிருந்து தெரியுது. அவர்களுடைய மங்களாயிடு இனக்கூறு 32% தமிழிலே இருக்குது. இன்றைக்கும் அதனுடைய எச்சங்களாக இசக்கி என்ற வழிபாட்டு மரபுகள் இருக்குது. இதையெல்லாம் இணைத்து பாருங்க. இப்போ சிலப்பதிகாரத்தில் கூட கோவலன் கண்ணகிய கவுந்தியடிகள் மாதிரி என்ற இடைக்குலமங்கை வீட்டில் தங்க வைக்கும்போது அந்த பூங்கன் இயக்கிக்கு, புரஞ்சேரியில் இருக்கிற பூங்கன் இயக்கிக்கு பால்மடை கொடுத்து திரும்பி வருவாள் அந்த மாதிரி. எனவே இயக்கிக்கு பால்மடை கொடுத்தல் ஒரு வழக்கு. உண்மையாக இயக்கிய இரத்தபலி உடையவர்கள் தான். அவர்களையெல்லாம் அந்த பால் வளத்தோடு மட்டும் மிக இணைத்து ஒரு சௌமியமான ஒரு மங்களகரமான தெய்வங்களாக, உக்ரத்தன்மையை நீக்கி மங்களகரமான தெய்வங்களாக ஜெயின மதம், பௌத்த மதம், அப்புறம் அங்கே மாணிக்கவாசகர் சிவன் தான் அப்படி மாற்றினதாக சொல்கிறார். இயக்கிமார் 64 எண்குணம் செய்த ஈசனே என்று ஈசனை சொல்கிறார். எனவே இந்த மாதிரி யக்ஷருடைய வழிபாட்டு மரபினுடைய எச்சங்கள் அதில் இல்லாமல் இருக்கிறது. எனவே தெளிவாக ஒன்று தெரிகிறது, தைப்பூசம் என்பது சங்ககால தமிழர்களுடைய முதன்மையான ஒரு திருவிழா நாள் இருந்திருக்கு, அது ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுதும் அந்த லூனார் கேலண்டருக்கு தான் அது பொருத்தமாக இருக்குது. லூனார் கேலண்டர் கரெக்ட், நிலவு கணித முறை. சோலார் கேலண்டருக்கு வரல, தை முதல் தேதி என்று வரல, தைப்பூசம் என்கிற அந்த நட்சத்திரம். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தைப்பூசத்தை ஒரு தமிழர்களுடைய ஒரு தமிழ் மாநிலத்தின் திருநாள் என்று அறிவிச்சா கூட நமக்கு ஒன்று கேட்கலாம். ஆனால் இதையெல்லாம் எதுவும் புரிந்து கொள்ளாமல், முதல்ல தை என்ற பெயர் ஒரு இந்த மாதிரி திஷ்ய நட்சத்திர பெயர் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் தை என்பது ஏதோ தமிழ் பெயர் நினச்சிக்கிட்டு உடனே அதை தை மாதம் முதல் நாள், அதுவும் அதை கூட யோசித்து பார்த்தா இன்னும் வேடிக்கையாக இருக்குது. தை மாதம் முதல் நாள் சூரியன் வடக்கு நோக்கி திரும்புகிறது, அல்லது சூரியனுடைய அந்த வடக்கு நோக்கி சூரியன் திரும்பவில்லை, ஒரு பூமியினுடைய அந்த ரிலேட்டிவ் மூமெண்ட்டில் பார்க்கும் பொழுது பூமியினுடைய கண்ணோட்டத்தில் சூரியன் வடக்கு நோக்கி திரும்பி ஒளி மிகுந்த காலம், அதிகமாகக்கூடிய காலம் என்று நிர்ணயிப்பது யார்? ஜோதிடம், பஞ்சாங்கக்காரன். அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு, ஆனால் அது தமிழ் புத்தாண்டு. இது போல கேலி கூத்தான எந்தவித புரிதலும் இல்லாத, அதாவது மரியாதையும் இல்லை, அதுதான் சொல்றேன். அதாவது புரிதல் இல்லாதவர்கள் தங்களுக்கு இது புரியவில்லை என்று சொல்லிவிட்டால் அவர்களை நான் போற்றுவோம். ஆனால் எல்லாம் எனக்கு தெரியும், மற்றவர்கள் முட்டாள் என்று நினைத்துக்கொண்டு செய்வது, அதோட அஜெண்டா ட்ரிவன், இந்த மாதிரி உள்நோக்கத்தோடு செய்யும் பொழுது கை ஒண்ணாந்தது எப்படி பிறக்கும், என்னைக்கு பிறக்கும் கூட அவங்களுக்கு தெரியாது. அது பஞ்சாங்கக்காரர்கள் சொன்னது ஏத்துக்கிட்டு அன்றைக்கு ஒரு அவர்களுடைய கண்ணோட்டத்தில் ஜனவரி 14 தை 1, 15 தை 2, அவ்வளவுதான் அன்றைக்கு அறிவிச்சு விடுங்க. அன்றைக்கு திருவள்ளுவர் நாள், இன்னைக்கும் தை 2 என்பதை விட ஜனவரி 15 நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட், அப்படிதான். அது தை 2 கூட முக்கியம் இல்லை, ஜனவரி 15 திருவள்ளுவர் திருநாள். ஜனவரி 10 அந்த கால கணக்கீடு திருவள்ளுவர் காலத்தில் இருந்ததா? கேலிக்கூத்து எல்லாமே நிச்சயமாக. இப்படி பார்க்கும்போது ஐயா சொன்னது போல தை மாதத்துடைய முக்கியத்துவம் என்ன, எப்படி வந்து சந்திரமான கணக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் இருந்திருக்கு, அதனுடைய மிச்சமாக அதுவும் குறிப்பாக அந்த தை நீராடலோடு இணைத்து சொல்லியிருக்கிறார் ஐயா. அதுபோக இந்த தை பூசம் அப்படிங்கிறதோடு இருக்கின்ற தொடர்பு, குபேரனோடு இருக்கின்ற தொடர்பு, அதுபோல் மங்களாயுடு இனக்கூறுகள், அதாவது நம்ம வந்து 3 குறிப்பான இனங்கள் சொல்கிறோம் இல்லை ஐயா, கசகாய்டு, மங்களாயுட், நீக்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மங்களாயுடு கூறுகள் வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் 32% கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக வந்து நமக்கு வந்து தெரியுது. இப்படியாக பல்வேறு விஷயங்களை வந்து நாம் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி முடிவுக்கு வராங்க, அதுவே ஐயா சொன்னது போல் தை ஒன்றுங்கிறத எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு தடவை வந்து என்ன வருது, ஜனவரி 14 வருது, ஒரு தடவை ஜனவரி 15 பொங்கல் வருது, எதை வச்சு இதை நிர்ணயம் பண்ணுறாங்க? தை 1 நிர்ணயம் பண்ணணும்னா சித்திரை 1 வந்து பஞ்சாங்கக்காரர்கள் நியமனம் பண்ணணும். ஆக இந்த சித்திரை 1 வந்து நியமிப்பதற்கு இவர்களால் வந்து முடியாது. அப்படிங்கும்போது இதை எப்படி நியமிக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து நமக்கு இருக்குது.